வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பைத்தான் பார்த்தோன்னா ஒரு அறிமுகம். இப்போ பைத்தான்னா என்ன அப்படின்னா, பைத்தான் என்பது ஒரு பொது பயன்பாட்டு நிரலாக்க மொழி அப்படின்னு போட்டாங்க. அப்போ பொது பயன்பாடுன்னா என்னன்னா, ஜென்ரல் பர்பஸ், எல்லா மாதிரியான அப்ளிகேஷன் எல்லா மாதிரியான சாஃப்ட்வேரையும் பைத்தான்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை யாருங்க கண்டுபிடிச்சா அப்படின்னா, அந்த படத்துல இருக்கிறார் இல்லையா, இவர் தான் கண்டுபிடிச்சார். இவரோட பேர் வந்து கைடோ, கைடோ வான் ரோசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வான் அப்படிங்கறது அவருடைய குடும்ப பேர். ஒண்ணு, அவரை சில பேர் கைடோன்னு கூப்பிடுவாங்க. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவரோட வெப்சைட்டே இருக்கு, gvanrosam.github.io. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்க இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹூ ஆம் ஐ அப்படின்னு போட்டிருப்பாரு. இவர் நெதர்லாந்துக்காரர், அங்க இருந்து பைத்தானை கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து கலிபோர்னியா அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை பத்தின முழு விவரங்கள், இவரோட ரெசியூம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா, நீங்க இந்த லிங்க்ல போய் பாத்துக்கலாம். இவர் இப்ப எங்க ஒர்க் பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இவர்கிட்ட நீங்க மெயில் ஐடி இருந்தா நான் இவர்கிட்ட பேசி பாப்பனே அப்படின்னா, இதான் அவரோட மெயில் ஐடி, gaido@python.org. இதுதான் அவரோட மெயில் ஐடி. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு, அவர் பேரெல்லாம் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் இதில் போட்டு வச்சிருப்பாரு. அது மாதிரி அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, பைத்தான் பத்தி அவர் என்னென்ன கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க இங்க போய் பார்க்கலாம். அவர் வந்து பைத்தான் பத்தி இல்ல மற்றவங்க எழுதின புத்தகங்களுக்கு முன்னுரை கொடுத்திருக்கிறது, இந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் நீங்க இங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து அவரை பத்தின ஒரு அறிமுகம். இவர் தான் வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவர் ஏன் இந்த பேர் வச்சாரு பைத்தான்னா, இவர் வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்திருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் வந்து மாண்டி பைத்தான் அப்படின்னு, மாண்டி பைத்தான்ஸ் ஃபிளையிங் சர்க்கஸ் அப்படின்னு பிபிசியில வந்து ஒரு டிவி நிகழ்ச்சி இருந்திருக்கு. அது ரொம்ப காமெடியா இருக்கு அப்படிங்கறதுனால பைத்தான் அப்படின்னு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ பைத்தான் எப்படிப்பட்ட லாங்குவேஜுங்க அப்படின்னா, பைத்தான் என்பது கட்டமைக்கப்பட்ட நிரலாக்க மொழி, அதாவது ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்க 11வது வகுப்பு C++ புத்தகத்துலயே இருக்கும், C++ங்கிறது கட்டமைக்கப்பட்ட நிரலாக்க மொழி இல்ல, பொருள் நோக்கு நிரலாக்க மொழி இல்ல, பொருள் நிரலாக்க மொழி, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனா பைத்தான்ங்கிறது ரெண்டுமே, ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் பைத்தான் இருக்கும், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் பைத்தான் இருக்கும் அப்படிங்கறதா இதுல கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பைத்தான் வந்து என்னங்க இதுல ஸ்பெஷல் அப்படின்னா, இது ஒரு பொது பயன்பாட்டு மொழி. பொது பயன்பாட்டு மொழினா என்ன அப்படின்னா, ஜெனரல் பர்பஸ், எல்லா வேலையும் இதுல பண்ண முடியும். சயின்டிபிக் ரிசர்ச் எதுவும் பண்ணணும், அறிவியல் சார்ந்து பண்ணணும்னாலும் பண்ண முடியும். சாதாரணமா நமக்கு தேவையான சாப்ட்வேர் எல்லாம் உருவாக்கிக்கணும் அப்படின்னாலும் நம்ம இதுல உருவாக்க முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பைத்தான் வந்து இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழி. அப்போ இயக்க முறைனா என்னங்கன்னா, இயக்க முறைங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ உங்களுக்கு தெரியும், மொபைல்ல இருக்கிற ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இது இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழின்னா என்ன அர்த்தம்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இப்போ இயக்க முறை அப்படிங்கறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட்வேரையும் சேர்த்து சொல்லும் போது. அதனால இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எல்லா ஹார்ட்வேர். ஹார்ட்வேர்னா இப்போ உங்களோட ப்ராசஸர், இன்டெல் i3, இன்டெல் i5, இன்டெல் i7, இப்படி ப்ராசஸர் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அதையெல்லாம் சேர்த்து சொல்றதுதான் இயக்க முறை. அந்த இயக்க முறையை சாராத நிரலாக்க மொழி, இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். பைத்தான் வந்து ரொம்ப ஈஸிங்க படிக்கிறது. முன்னாடி பைத்தான் 2 வந்து இப்ப பைத்தான் 3, பைத்தான் 3.x பதிப்பு அப்படின்னு வந்திருக்கு. இதுல ஐடிஎல்இன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஐடிஎல்இ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுலயே நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிடலாம். அப்ப பைத்தான் எங்க இருந்து நான் என்னோட மிஷின்ல வேணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க லினக்ஸ் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா, லினக்ஸ் மின்டில் எல்லாம் வந்து டிஃபால்ட்டாவே பைத்தான் இருக்கும். விண்டோஸ் மிஷின் வச்சிருந்தீங்கன்னா இந்த லிங்க்ல போய் www.python.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் நம்ம அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து இந்த பைத்தான் நிரலை எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு ஒரு விஷயம் வந்து ரெண்டு பண்ணலாம். ஒன்னு, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ஒவ்வொரு லைனா டைப் பண்ணி அந்த லைனுக்கு என்ன அவுட்புட் வருது, அந்த லைனுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கறத பாக்கலாம். அதுதான் ஊடாடும் முறைமை. ஊடாடும் முறைமைன்னா நம்ம போய் ஊடாடுறோம். ஊடாடுறதுன்னா பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைன் டைப் பண்றேன், அந்த லைனுக்கு அவுட்புட் என்ன, இன்னொரு லைன் டைப் பண்றேன், அந்த லைனுக்கு அவுட்புட் என்ன அப்படின்னு பாக்குறது ஊடாடும் முறைமை. அப்படி இல்லைன்னா ஸ்கிரிப்ட் முறைமை. அப்ப ஸ்கிரிப்ட் முறைமைனா என்னன்னா, நிறைய லைன், ஒரு 10 லைன், 20 லைன் ப்ரோக்ராம் எழுதி வச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் மொத்தமா ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு, பாட்டு கேட்கறோம்ல அது மாதிரி ஒரு பேர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அதை பிளே பண்ணி பாக்குறது, அப்போ அவுட்புட் எப்படி வருதுன்னு பாக்குறது. இப்படி ரெண்டு முறையில பைத்தானை பண்ணலாம். ஊடாடும் முறைமை, இப்போ C++, ஜாவா இதெல்லாம் வந்து ஊடாடும் முறைமையே பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணாது. வெறுமனே ஸ்கிரிப்ட் முறை தான். நீங்க வந்து .java.cpp இப்படின்னு சேவ் பண்ணிக்கணும். அந்த ஃபைல அந்த கிளாஸ் ரன் பண்ணி பாத்தீங்கன்னா அவுட்புட் வரும். ஏன்னா அது வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், C++, ஜாவா இதெல்லாம். ஆனா பைத்தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இருந்தாலும் அது வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டையும் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறதுனால இதுல ஊடாடும் முறைமையும் நமக்கு வச்சிருக்காங்க. அப்போ இது ரெண்டையுமே நம்ம பண்ணி பார்க்கலாம். எதுல பண்ணி பார்க்கலாம்னா, அதுக்குதான் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் முறைமையில் நிரல் குறியை தனி போக. அப்போ பைத்தான் எப்படி சேவ் ஆகும்னா, .py
அப்படின்னு சேவ் ஆகும். ஸ்கிரிப்ட் முறைமை, நம்ம வந்து .py-னு சேவ் பண்ணிட்டோம்னா பைத்தான் நிரலை உருவாக்க பதிப்பாய்வு செய்யனா நிரல்னா ப்ரோக்ராம் பண்றதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் எப்படி எப்படி பண்றது, பைத்தான் ஐடியலி எப்படி தொடங்குறது, அதான் ஊடாடு முறைமை எப்படி செய்யறது, இதெல்லாம் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.